தமிழ்நாடு மட்டுமே பாதிக்குதா? இப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்க? ஆந்திராவில் எப்படி இருக்குது? மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்களா இல்லையா? தமிழ்நாடு மட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு சார் எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்படிலாம் கிடையாது. இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான். அதுக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசாக வந்து விலக்கு கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த மாணவர்கள் வெளியே இங்கே ஆந்திராவிலேருந்து படிக்கிறாங்க, நார்த்திலேருந்து வரக்கூடிய வட மாநில மக்கள் மாணவர்கள் கூட இங்கே வந்து படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு கொடுக்க முடியும்? சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி அந்த மாணவர் மத்தியில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டீங்க.